இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, உத்திராட நட்சத்திர அன்பர்களே, உங்கள் உத்திராடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன். அப்போ அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சூரியன் வருகிறார். எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமானை நோக்கி இந்த சூரிய பகவான் இருப்பார். நீங்கள் பழைய கோவிலில் எல்லா கோவிலையும் போய் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் கட்டாயம் இருப்பார். ஒரு சில கோவில்களில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருப்பாங்க, பட்டு கண்டிப்பாக சூரியன் மேற்கு நோக்கி சிவபெருமானை வணங்கிய பிரகாரம் இருப்பார். அப்போ இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் தினந்தோறும் ரொம்ப எளிமையான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ நட்சத்திர அதிபதி சூரியன். ஒரு குழந்தை உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்குது, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி பெயர் சூட்டலாம், ஏன்னா ஆரம்ப எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பே போ ஜா ஜி, அப்போ பி பி ஜே அல்லது ஜி, இந்த நாம எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு நேம் லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிங்கனாக்கா நிச்சயமாக அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் ஒரு எனர்ஜி கிடச்சி அந்த நல்ல வளர்ச்சிக்கான நல்ல முறையில் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் அமையும். அதே போல் சரி, இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்துக்களை பார்த்துட்டோம். இப்போ இவங்களுக்கான மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாமரம். ஓகேவா, உத்திராட நட்சத்திரத்துக்கு பலாமரம் இதுதான் இவங்களுக்கு வந்து விருட்சமாக அமைகிறது. அதே போல் இவங்களுக்கான மிருகம் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா பசு, கோமாதா பசு தான் இவங்களுக்கான மிருகமாக அமைகிறது. ஸோ இவங்களுக்கான பட்சி எதுன்னு பார்த்தீங்கனாக்கா உத்திராட நட்சத்திரத்துக்கு பட்சியாக வரக்கூடியது வலியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, அதுதான் இவங்களுக்கு பறவையாக வருகிறது. இப்போது இவங்க என்ன பண்ணணும், பசுமாடை ரட்சிக்கணும். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம்னாக்கா, அப்போ உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அவங்களுடைய மிருகமான பசுமாட்டுக்கு வழிபாடு செய்வது அல்லது ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, அவத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, அருகம்புல் வாங்கி தரது, இதெல்லாம் உங்களுடைய நட்சத்திர பிரகாரம் சிறப்பை தரக்கூடியதாக உங்களுக்கு பலன் சேர்க்கக்கூடியது பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வலியான் அப்படின்னு ஒரு பறவைன்னு சொல்கிறோம், அது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம், அதை வழிபாடு செய்யலாம், ஆனால் அது பாசிபிலிட்டி இல்லை, அதுதான் உண்மை. அதே போல் பலாமரம், பலாமரம் நீங்கள் வந்து எங்கேயா பலாமரத்தை பார்த்தீங்கனாக்கா தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம், சுற்றி வரலாம், அல்லது அது கீழே வந்து குப்பைகளாக இருந்தால் அதை க்ளீன் பண்ணலாம், அது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்,
அதே போல் இந்த பலாமரம் எந்த சிவாலயத்தில் ஸ்தல விருட்சமாக அமைகிறதோ அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அதை கண்டுபிடிச்சி அந்த ஆலயம் சென்று ரவா கேசரி ஓகேவா ஒயிட் கலர்லாம் எதுவும் போடாமல் இல்லை சிகப்பு போடலாம் சூரியன் தானே அப்போ வந்து சிகப்பு ரவை கேசரி செய்வித்து வழிபாடு செய்வி பிரசாதம் அன்னம் படைத்து வழிபாடு செய்வீர்களேயானால் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கு நல்ல பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களே. இப்போ இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களில் அதிகம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அது வந்து பிரைவேட்டோ அல்லது வந்து கவர்மெண்ட்டோ நல்ல ஒரு ரேங்க்கு. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறதால தலைமை பொறுப்பு ஒரு ஹையர் ரேங்கில் இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். நிறைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ நிறைய உயர் பொறுப்புகளில் தலைமை பொறுப்புகளில் வழிநடத்தக்கூடியவர்களாக இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அதே போல் அதிகமாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேவா எஜுகேஷனில் நல்ல இன்ட்ரெஸ்ட் உடையவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த படிப்புகளை படித்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் நல்ல உயரம் தேவையான அளவுக்கு 5.5 அந்த மாதிரி தேவையான அளவுக்கு உயரம், அழகான தோற்றம், திடகாத்திரமான உடல் வாகு, அதே போல் எதுலேயுமே வந்து ஒரு மிலிட்ரி டிசிப்ளின், அதாவது இவர் அதை ஃபாலோ பண்ணுறாரோ இல்லையோ பட் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் மற்றவங்களை கட்டுப்படுத்துவாங்க. அதை உட்கார்றத அப்படி உட்காரக்கூடாது, கால் மேல் கால் போடாத, அந்த மாதிரி டிசிப்ளின். அடுத்தவங்களை வேலை வாங்க ஆனால் அதை அவர் செய்கிறாரா அப்படின்னு பார்க்கக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்கள் அதிக கண்டிஷன் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் கலைகளில் நம்மளுடைய இந்து தர்மம், இந்து சாஸ்திரம், பக்தி, நம்மளுடைய பாரம்பரியம், குலவழக்கம் இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாகவும் வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய தர்மம் இது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முன்னோர்கள் பெற்றோர்கள் இவங்களெல்லாம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் சாஸ்திரங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். முடிந்தவரை பொறுமை குணம் உடையவர்களாகவும் நல்ல அறிவை பெற்றவர்களாகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும், யோகாவாக தெரிஞ்சுக்கணும், மியூசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடமாக தெரிஞ்சுக்கணும், எல்லா விதமான சாஸ்திரங்களையும் நம்ம இந்து தர்ம சாஸ்திரங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். அதே போல் நிறைய யாராவது பேசினாங்கன்னா சத்சங்கம், உபன்யாசம் இதெல்லாம் உடன் பேசினாங்கன்னா கேட்கக்கூடிய நாலேஜ் பொறுமை அவர்களிடம் இருக்கும். அதே போல் இரக்க குணம், தர்ம சிந்தனை, ஒரு பிறருக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி உயர்ந்த குணங்களும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அன்பர்களுக்கு அமையும். சமயத்தில் சுயநலவாதிகளாக இருந்துடுவாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்க ஒருத்தர் கொடுக்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப செலவை சிக்கனமாக செய்யக்கூடியவர்கள், சில சமயங்கள் கருமி என்று ஓரிரு இடங்களில் பெயரை எடுக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் எடுப்பார்கள். அதே போல் மற்றவங்களுக்கு நிறைய எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்களையும் அட்வைஸ் பண்ணுவாங்க, சமயத்தில் நெகட்டிவான விஷயங்களையும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கோபிகளாகவும் ரொம்ப முன்கோபம் உடையவர்களாகவும் அகங்காரம் நான் தான் நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அகங்காரம் குணம் உடையவர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கர்வம் போன்ற அந்த போராடும் குணம் அப்புறம் அடித்து பேசுகிறது இதெல்லாம் ஒவ்வொரு அந்த ஜாதகத்தை பொறுத்து அதெல்லாம் அமையும். இது வந்து பொதுவான நட்சத்திர பலன்கள். ஸோ அந்த அடித்து பேசுகிறது இந்த மாதிரியான முன்கோபமும் இவர்களில் அதிகமாக காணப்படும். இன்னும் கூட சொன்னாக்கா என்ன தான் அழகாக இருந்து திடகாத்திரமான தோற்றத்தை உடையவர்களாக இருந்தாலும் தைரியசாலிகளாக இருந்தாலும் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். ஏமா எங்கே போனாலும் எப்படி பார்த்தாலும் மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க கண்ட்ரோலான ஆசாமிங்க. அதே போல் அதிகமான நண்பர்களை உடையவர்கள் ஆனால் நண்பர்கள் இவங்களுக்கு சரியாக அமைய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லோருடன் பழகக்கூடிய தன்மை உடையவர்கள், சுறுசுறுப்பானவர்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள்.